எப்போதும் 65 போடுறாங்க. மீனில் சிக்கனில் தான் போடுவோம், நான் அது துண்டு மீன் இதில் 65 போடுவோம். 65 போடுறதுக்கு முள் இல்லாத மீன் எடுத்து வச்சுருக்கேன், இப்போ போடுவோம். வச்சுருக்கோம்ல, அதில் இந்த மீனை போடுறோம். இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், புதினா கொஞ்சம். அந்த மீன் மசாலா இருக்கு, நம்ம இஞ்சி பூண்டு அதுலேயே உப்பும் போட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துருக்கேன். இதுலேயே சோம்பு சீரகம் சேர்த்துருக்கு. அவ்வளோதான், மீன் எடுத்துட்டோம், அப்படியே எல்லாத்தையும் பிறட்டுறோம். மீனோட ஸ்மெல்லெல்லாம் இருக்காது, ஏன்னா கருவேப்பிலை புதினா போட்டிருக்கோம்ல. அதனால் இப்படி சிக்கன் மொழியே மீன் இருக்கா, இது அப்படியே மசாலா தடவி வச்சுருக்கோம். தடவி வச்சுருக்கோம், ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும். பிரட்டியாச்சு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் நிறைய ஊற்றக்கூடாது சிக்கனுக்கு மாதிரி, இது மீன் அப்படியே புளிச்சிடும். அதனால் கொஞ்சமாக கொஞ்சமாக அரிசி மாவு இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் மாவு மசாலா பிரட்டி போடும்போது, மசாலா நல்லா ஊறின பிறகு எண்ணெயில் போடும்போது தான் நம்ம அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவர் மாவோ போடணும். கார்ன்ஃப்ளவரோ அரிசி மாவோ எதுக்கு போடுறோம்னா, எண்ணெய் அந்த மசாலாவில் கலந்துடாமல் இருக்கிறதுக்கு. போட்டிங்கன்னா 65 மாதிரியே இருக்கும், எண்ணெயில் அந்த காரம்லாம் கலக்காது. ஏன்னா மீன் 65 ரெடி ஆகிடுச்சு, மீன் 65 ரெடி ஆகிடுச்சு. அதே டெஸ்ட்டில் இருக்கும், முள் இல்லாத எந்த மீனாக இருந்தாலும் இப்படி செய்யலாம்.